சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது பெருக்கல் வாய்ப்பாடு ஐந்து. சரியா, இப்போ இதுக்கு வந்து ஒரு பூவில் ஐந்து இதழ்கள் ஒன்று, ஒரு பூவில் ஐந்து இதழ்கள் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. எண்ணி பார்த்துக்கலாமா? ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து. சரியா, இப்போ பூக்கள் எண்ணிக்கை இருக்கு, ஒன்று இருக்கு. அப்போ ஐந்து பெருக்கல் ஒன்று ஐந்து. இப்போ இங்கே வந்து எத்தனை பூக்கள் இருக்கு? இரண்டு பூக்கள் இருக்கு, இதழ்கள் ஐந்து. அப்போ ஐந்து பெருக்கல் இரண்டு பத்து. சரியா, இப்போ அதே மாதிரி தான் இங்கே எத்தனை பூக்கள் இருக்கு? மூன்று பூக்கள் இருக்கு, ஒன்று இரண்டு மூன்று. அப்போ இங்கே இதழ்கள் எண்ணிக்கை ஒவ்வொரு பூலையும் ஐந்து, பூக்கள் எண்ணிக்கை மூன்று, ஐந்து பெருக்கள் மூன்று பதினைந்து. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மூலமாக பெருக்கல் கூட்டுகள் எப்படி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. நீ இந்த வாய்ப்பாடை, ஐந்தாவது வாய்ப்பாடை மனப்பாடமாக படிச்சுக்கணும். எப்படி இரண்டாவது வாய்ப்பாடு, மூன்றாவது வாய்ப்பாடு, நாலாவது வாய்ப்பாடு படிச்சோம், அதே மாதிரி ஐந்தாவது வாய்ப்பாடை மனப்பாடமாக படிச்சுக்கணும். இப்போ அடுத்த பயிற்சிக்கு போகலாம். இப்போ இங்கே கொடுக்கப்பட்ட கட்டங்களை நிரப்புவேன்ருக்காங்க. இங்கே நடுவில் ஐந்து கொடுத்துருக்காங்க, பெருக்கி ஐந்து கொடுத்துருக்காங்க, இது பத்துன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து இரண்டாவது வாய்ப்பாடும் நம்ம சொல்லி பார்க்கலாம். இரண்டாவது வாய்ப்பாடை பொறுத்தவரையில் இரண்டு பொருட்கள் ஒன்று இரண்டு, இரண்டு பொருட்கள் இரண்டு இரண்டு, இரண்டு பொருட்கள் மூன்று ஆறு, இரண்டு பொருட்கள் நான்கு எட்டு, இரண்டு பொருட்கள் ஐந்து பத்து. அப்போ இங்கே என்ன வரும்? இரண்டு போட்டுக்கலாம். ஐந்து பொருட்கள் இரண்டும் பத்து தான். சரியா, இங்கே பொறுத்தவரை நான்கு கட்டம் கொடுத்துருக்காங்க, இப்படியே இருபதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நான்கு பொருட்கள் ஐந்து இருபது. சரியா, ஆறு பொருட்கள் ஐந்து நீ சொல்லி பார்க்கணும், இல்லைன்னா ஐந்து பொருட்கள் ஆறு ரெண்டுமே ஒன்று தான் முப்பது. இப்போ இங்கே நாற்பத்தைந்துன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீ ஒன்றா செஞ்சு சொல்லி பார்த்து வந்தீங்கன்னா ஐந்து பொருட்கள் ஒன்பது நாற்பத்தைந்து. சரியா, இப்போ இங்கே ஐம்பது கொடுத்துருக்காங்க. இப்போ சொல்லி பார்த்தீங்கன்னா ஐந்து பொருட்கள் பத்து ஐம்பதுன்னு வரும். சரியா, இதுதான் விட. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பூச்சாடியில் ஆறு ரோஜா பூக்கள் உள்ளதில் ஐந்து பூச்சாடிகள் மொத்தம் எத்தனை ரோஜா பூக்கள் இருக்கு? சரியா, ஒரு பூச்சாடியில் ஆறு ரோஜா பூக்கள், இதை தான் நீ நல்லா கவனிச்சுக்கணும். இல்லைன்னா ஒரு பூச்சாடியில் ஆறு ரோஜா பூக்கள், அப்போ எண்ணிக்கை ஆறு. சரியா, குழுக்கள் எண்ணிக்கை ஐந்து. அப்போ ஆறு பொருட்கள் ஐந்துனாலும் சரி, ஐந்து பொருட்கள் ஆறுனாலும் சரி, விடை முப்பது. சரியா, சரி, இப்போ அடுத்து போகலாமா? அடுத்து வந்து பத்தாவது வாய்ப்பாடு, எளிமையான வாய்ப்பாடு. இது வந்து ஒரு பெட்டியில் பத்து கறிக்கோள்கள் உள்ளன. சரியா, ஒவ்வொரு பெட்டியிலும் பத்து கறிக்கோள்கள் உள்ளன. இது வந்து ஒரே பெட்டியாக எடுத்துக்கணும், நல்லா கவனிக்கணும்னா இதை ஒரே பெட்டியாக எடுத்துக்கணும். நீ வந்து அதை விட்டுட்டு இந்த நீ என்ன பண்ணக்கூடாது? இப்போ வந்து இதை ஒரு பெட்டியாக, அதை ஒரு பெட்டி, இந்த ரெண்டு பெட்டி எடுத்துக்கூடாது. இதை வந்து நீ வந்து என்ன பண்ணணும்? ஒரே பெட்டியாக எடுத்துக்கணும். சரியா, ஒவ்வொரு பெட்டியிலும் பத்து கறிக்கோள் உள்ளன. அப்போ இங்கே என்னது? கறிக்கோள்கள் எண்ணிக்கை பத்து, பெட்டி எண்ணிக்கை ஒன்று, பத்து பெருக்கள் ஒன்று பத்து. இங்கே எத்தனை பெட்டிகள் இருக்கு? இங்கே வந்து இரண்டு பெட்டிகள் இருக்கு. அப்போ கறிக்கோள்கள் எண்ணிக்கை பத்து, பெட்டிகள் எண்ணிக்கை இரண்டு இருபது. சரியா, இங்கே எத்தனை பெட்டி பார்க்க? மூன்று இருக்கு. அப்போ கறிக்கோள்கள் எண்ணிக்கை பத்து, பெட்டிகள் எண்ணிக்கை மூன்று முப்பது. சரியா, இந்த மாதிரி நீங்கள் எளிமையாக படிச்சுக்கலாம். சரியா, இதெல்லாம் இப்போ பத்தாவது பாடம் எழுதுறதுக்கு வந்து இப்போ மூன்று இருந்தால் மூன்று பூஜ்ஜியம்னு போட்டுக்கலாம். அப்படியும் பண்ணால் இது வந்து கொஞ்சம் அப்படி படிக்கக்கூடாது. இந்த மாதிரி புரிஞ்சு சொல்லி மனப்பாடமாக படிக்கணும். சரியா, அடுத்த பக்கத்துக்கு பயிற்சிக்கு போகலாம். இப்போ பின் ஒரு அட்டவணை நிரப்புன்னு சொல்லி ஐந்தாவது வாய்ப்பாடும் பத்தாவது வாய்ப்பாடும் கேட்டிருக்காங்க. இப்போ ஐந்தாவது வாய்ப்பாடை நம்ம முதல்ல எழுதலாம். சரியா, ஐந்து பெருக்கள் ஒன்று ஐந்து, ஐந்து பெருக்கள் இரண்டு பத்து, ஐந்து பெருக்கள் மூன்று பதினைந்து, ஐந்து பெருக்கள் நான்கு இருபது, ஐந்து பெருக்கள் நான்கு இருபது, ஐந்து பெருக்கள் ஐந்து இருபத்தாறா இருபத்தஞ்சு, ஐந்து பெருக்கள் ஆறு முப்பது, ஐந்து பெருக்கள் ஏழு முப்பத்தி ஐந்து, ஐந்து பெருக்கள் எட்டு எவ்வளோப்பா நாற்பது, ஐந்து பெருக்கள் ஒன்பது நாற்பத்தி ஐந்து, ஐந்து பெருக்கள் பத்து ஐம்பது. சரியா, இப்போ பத்தாவது வாய்ப்பாடு சொல்லுவோமா? பத்து பெருக்கள் ஒன்று பத்து, பத்து பெருக்கள் இரண்டு இருபது, பத்து பெருக்கள் மூன்று எவ்வளோப்பா முப்பது, பத்து பெருக்கள் நான்கு நாற்பது. எளிமையாக சொல்லிடலாம். பத்து பெருக்கள் ஐந்து ஐம்பது, பத்து பெருக்கள் ஆறு
அறுபது. 10 பெருக்கள் 7 70. 10 பெருக்கள் 8 80. 10 பெருக்கள் 9 90. 10 பெருக்கள் 10 100. சரியா? இப்போ அடுத்தது பயிற்சி நூலகம் மறு குழுவாக்கம் செய்து பெருக்குதல். அதாவது மறு குழுவாக்கம் செய்து பெருக்குதல்னா, இப்போ வந்து இம்முறை ஈரிலக்க எண்களை ஓரிலக்க எண்களுடன் பெருக்குவதற்கு பயன்படுத்தலாம். பின்வரும் பெருக்களை கருதுக. 53 பெருக்கள் 7 கொடுத்துருக்காங்க. இந்த 53 எப்படிப்பா பிரிக்கலாம்? அதாவது 53ங்கிறது என்னது? 53ங்கிறது 50 கூட்டல் 3 தான் 53. சரியா? இதை எப்படி பிரிக்கலாம்? 53ங்கிறது 50 பெருக்கள் 3 தான் 53 பிரிக்கலாம். சரியா? இது உனக்கு வந்து சந்தேகம் இருந்துச்சுன்னா எப்படி நீ பண்ணலாம்னா, இங்கே பாருங்க, இப்போ ஒரு எண் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து உதாரணம் 73ன்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பிரிக்கலாம்னா, 7 போட்டுக்கோ. 7க்கு அடுத்து எத்தனை இலக்கம் இருக்குது? ஒரு இலக்கம் தான் இருக்குது. அப்போ ஒரு 0 போட்டுருக்கு, 70. இதுக்கு அடுத்து 3 இருக்குது. சரியா? கூட்டல் 3 கொடுக்கும். 3க்கு அடுத்து ஏதாவது இலக்கம் இருக்கா? இல்லை. அவ்வளோதான். புரியுதா? இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம வந்து 3 இலக்கம் என்ன எழுதி பிரித்து பார்க்கலாமா? இப்போ வந்து உதாரணத்துக்கு 365ன்னு இருக்குது. இதை எப்படி பிரிக்கலாம்? 3 போடு. 3க்கு அடுத்து எத்தனை இலக்கம் இருக்குது? 2 இலக்கம் இருக்குது. அதனால் 2 0 போட்டாச்சு. இப்போ கூட்டல் 6 ஆறு போட்டாச்சு. 6க்கு அடுத்து எத்தனை இலக்கம் இருக்குது? ஒரே ஒரு இலக்கம் தான் இருக்குது. அப்போ 1 0 போட்டாச்சு. அடுத்து 5. 5க்கு அடுத்து ஏதாவது இலக்கம் இருக்கா? இல்லை. அப்போ எதுவுமே போட வேண்டாம். இதுதான். சரியா? அப்போது மறுக்குருவாக்கம் செய்ய உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போனா தான் இந்த பெருக்கெல்லாம் நீ உன்னால செய்ய முடியும். இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க? இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் சொன்னல 53 என்ன பண்ணாங்க, 53 இப்படி வந்து அடைப்புக்குறி போட்டு 50 கூட்டல் 3 போட்டு பெருக்கள் 7. சரியா? இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்க? இப்போ இந்த 50 7 வச்சு பெருக்கணும், இந்த 3யும் 7 வச்சு பெருக்கணும். அப்போ எப்படி பண்ணலாம்? இந்த மாதிரி அடைப்புக்குறி போட்டுக்கலாம். நீங்கள் 50 பெருக்கள் 7 கூட்டல் 3 பெருக்கள் 7. இதுதான் மறு குழுவாக்கம் செய்யுதல். சரியா? இப்போ இதை தனித்தனியாக நம்ம பெருக்கி பார்க்கணும். இப்போ 7 0 0 7 5 35 5 7 35. சரியா? கூட்டல் 3 பெருக்கள் 7 21. சரியா? இப்போ என்ன விடை வரும்? 350 21 கூட்டினா 371. சரியா? இதுதான் என்னது விடை. சரியா? மறுக்குழுவாக்கம் செய்யறதுன்னு இது பண்ணியிருக்காங்க பாரு. இப்போ அந்த 14 மறுக்குழுவாக்கம் செய்கிறாங்க. அதாவது 14 பெருக்கள் 2ங்கிறது. சரியா? அப்போ 14 பெருக்கள் 2ங்கிறது 2 முறை 14. சரியா? அப்போ 2 முறை 14ன்னா இதை ரெண்டாக பிரிக்காங்க. இங்கே பாரு, இது 14 இது 14. ஆக்சுவலாக இது நல்லா பார்த்தீங்கன்னா, இதில் மணிகள் எண்ணிக்கை இருக்குது. 2 4 6 8 10 மணிகள். 10 மணிகள், இதில் ஒரு 4 மணிகள். அப்போ 14. சரியா? என்ன நல்லா அப்போ கவனிய. இப்போ இதில் 10 ஒரு 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 10 உடைய வரிசைகள் ஒன்று இருக்குது, 4 உடைய வரிசைகள் ஒன்று இருக்குது. இங்கே 10 உடைய வரிசைகள் ஒன்று இருக்குது, 4 உடைய வரிசைகள் ஒன்று இருக்குது. இப்போ இதை மறுக்குழுவாக்கம் செய்ய பண்ண போனாங்க. 10 உள்ளதை ஒன்றா சேர்த்து எழுதுறாங்க, 4 உள்ளதை ஒன்றா சேர்த்து எழுதுறாங்க. சரியா? அப்போ 10 10 இது எத்தனை மணிகள் இருக்குது மொத்தம்? இதில் 20 மணிகள் இருக்குது. ஏன்னா இதில் எத்தனை மணிகள் இருக்குது? 4 4 8 மணிகள் இருக்குது. இப்போ இதுக்கு விடை என்னப்பா வரும்? 28 வரும். சரியா? அப்போ இது ரெண்டையும் கூட்டினா என்ன விடை என்ன வரும்? 20 கூட்டல் 8 28 வரும். சரியா? அப்போ இது அதாவது எப்படி மறு குழுவாக்கம் செஞ்சுருக்காங்கன்னு படம் மூலமாக உனக்கு செஞ்சு காட்டியிருக்காங்க. இப்போ இந்த 14 பெருக்கள் 2 நம்ம எப்படி பண்ணலான்னா, இது வந்து 14 14 எப்படி பிடிக்கலாம் சொல்லியிருக்கல. 14 எப்படி பிடிக்கலாம்னா, முதல்ல 1 1க்கு அடுத்து எத்தனை இருக்கு? இலக்கம் இருக்குது, ஒரு இலக்கம் இருக்குது. அப்போ 10 1 0 போட்டாச்சு. 4 4க்கு அடுத்து எது இலக்கம் இருக்கா? இல்லை. அப்போ 8. இப்போ பெருக்கள் எதால் பெருக்கணும்? 2ஆல் பெருக்கணும். சரியா? இப்போ போட்டாச்சு. இப்போ இதை என்ன பண்ணலாம்? திருப்பி 10 பெருக்கள் 2 கூட்டல் அடைப்புக்குறி போட்டுக்கணும், 4 பெருக்கள்
இரண்டு சரியா அந்த அடைப்புக்குறியை கரெக்டாக போட்டுக்கணும். அப்புறம் தான் விடை சரியா இருக்கும். அப்போ 10 பெருக்கல் 2 20 கூட்டல் 4 பெருக்கல் 2 8 அப்புறம் 20 கூட்டல் 8 28 விடை எத்தனை 28 சரியா. இதுதான் அப்படி பண்ணியிருக்காங்க சரியா. நீ நல்லா கவனிச்சுக்கணும். இதை வந்து இப்போ பின்வரும் எண்களை மறுக்குழுவாக்கம் செய்து பெருக்குங்க சரியா. இதில் வந்து 2 இலக்க எண் கொடுத்துருக்காங்க, 3 இலக்க எண் கொடுத்துருக்காங்க. இதை ஒவ்வொன்றா நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ 75 பெருக்கல் 8 இதை நம்ம வந்து செய்வோம் சரியா. இப்போ 75 பெருக்கல் 8 இதை நான் செஞ்சு காட்டுறேன். 75 பெருக்கல் 8 இந்த 75 நம்ம முதல்ல பிரிக்கணும், மறுக்குழு பண்ணணும். அப்போ அடைப்புக்குறி போட்டு 7 போட்டுக்கோ. 7 அடுத்து எத்தனை இலக்க இலக்கா இருக்கு? 1 தான் இருக்கு. அப்போ 1 0 போட்டுக்கோ. கூட்டல் 5, 5க்கு அடுத்து எந்த இலக்கமும் இல்லை, அதனால எதுவும் போட தேவையில்லை. அப்படி போட்டு பெருக்கல் 8. இதுக்கு அடுத்து எப்படி எழுதுன்னா, ஒரு அடைப்புக்குறி போட்டுட்டு 70 பெருக்கல் 8 கூட்டல் 5 பெருக்கல் 8 இப்படி போட்டுக்கணும். இப்போ பெருக்கி பார்த்துக்கணும், 70 பெருக்கல் 8 எவ்வளோ வரும்? இந்த வாய்ப்பாடு சொல்லி பார்க்கணும் சரியா. அப்போ 560 வரும். 70 பெருக்கல் 8ங்கிறது 560 வரும். நீ பெருக்கி பார்த்துக்கணும் சரியா. 5 பெருக்கல் 8 40 சரியா. இப்போ இதில் 560 கூட்டல் 40ன்னு இருப்போம், என்ன வரும்? 600 வரும் சரியா. இந்த 70 பெருக்கல் 8 எப்படி பண்ணியிருக்கு, கூட்டி பெருக்கி இருக்குங்கிறத செஞ்சு தான் பார்க்கணும். ஏன்னா 8 பெருக்கல் 0 0 8 பெருக்கல் 7 56 சரியா. அதனால தான் 560 வருது சரியா. அடுத்தது என்ன போட்டிருக்காங்க, 26 பெருக்கல் 5 இதை செய்வோமா. இப்போ 26 பெருக்கல் 5 இதை பண்ணும்போது இதை வந்து மறுக்குழுவாக்கம் செய்யணும். 26 மறுக்குழுவாக்கம் செய்தால் 2 போட்டுக்கோ. 2க்கு அடுத்து எத்தனை இலக்கம் இருக்குது? 1 இருக்குது, அதனால 1 0 போட்டுக்கோ. அப்புறம் 6, அதுக்கடுத்து இலக்கம் இல்லைனாலும் எதுவும் போட தேவையில்லை. பெருக்கல் 5. இப்போ திருப்பி எப்படி எழுதணும், 20 பெருக்கல் 5 கூட்டல் 6 பெருக்கல் 5 இந்த அடைப்புக்குறி கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா விடை மாறி கணக்கு தப்பாக போயிடும் சரியா. இப்போ 20 பெருக்கல் 5 100 கூட்டல் 6 பெருக்கல் 5 இல்லை 5 பெருக்கல் 6 30. இப்போ இது என்ன பண்ணலாம், 100 கூட்டல் 30 130 சரியா. இதுதான் விடை சரியா. இதை எப்படி மறுக்குழுவாக்கம் செய்தால் எப்படி வந்து அடைப்புக்குறி இருக்குங்கிறத நீ நல்லா கவனிச்சுக்கணும் சரியா. இப்போ 2 இலக்க எண்களை பண்ணியாச்சு. இப்போ 3 இலக்க எண்கள், 372 372 பண்ணுவோமா. அங்கே பாரு, 372 பெருக்கல் 6 சரியா. இப்போ 372 எப்படி பார்க்கலாம், 372 படிக்கும்போது 3 போட்டுக்கோ. 3க்கு அடுத்து 2 இலக்கம் இருக்கு, 7 2ங்கிற 2 இலக்கம் இருக்கு. அப்போ 2 0 கூட்டல் 7 போட்டுக்கோ. 7க்கு அடுத்து 1 இலக்கம்னால 1 0 போட்டுக்கோ. அப்புறம் 2 2க்கு அடுத்து 1 இலக்கங்கள்னால எதுவும் போட தேவையில்லை. பெருக்கல் 6 சரியா. இப்போ இதை பிரித்து எழுதணும் எப்படி எழுதுனா, 300 பெருக்கல் 6 கூட்டல் 70 பெருக்கல் 6 கூட்டல் 2 பெருக்கல் 6 இப்போ இதை எப்படி வரும், இப்போ 300 பெருக்கல் 6னா 6 0 0 6 0 0 6 3 3 6 18 சரியா. இதுக்கப்புறமா 6 பெருக்கல் 70னா 6 0 0 6 7 42 வரும் சரியா. அடுத்து 2 பெருக்கல் 6 12. இப்போ இதை நான் வந்து வாய்மொழியாக எனக்கு தெரியுங்கிறதுனால நான் கூட்டுறேன் சரியா. கூட்டும் போது என்ன வருது, ஈக்குவல் டு 1800 420 2220 வரும். 2220 12 2232 வரும் சரியா. இதுதான் விடை. இப்போ இதுக்கு அடுத்து கொடுத்துருக்கிறது என்னது கொடுத்துருக்காங்க, 402 பெருக்கல் 7
சரியா 480 பேருக்கு ஏறுங்க. அப்போ இதை எப்படி பிரிக்கலாம், 4 போட்டுக்கோ, அதுக்கடுத்து 2 இலக்கங்களை 2 சைபர் போட்டுக்கோ, கூட்டல், அதுக்கடுத்து பூஜ்ஜியம் தான் இருக்கு, ஒரு பூஜ்ஜியமாக போட்டுக்கோ, இன்னொரு பூஜ்ஜியம் போடணும் போட்டுக்கோ, அப்புறம் கூட்டல் 2 பெருக்கல் 7. இப்போ இதை பெருக்கணும்னா எத்தனை வரும், 400 பெருக்கல், இதை வந்து பிரிச்சல் என்ன வரும், 400 பெருக்கல் 7 கூட்டல் 7 கூட்டல் 0 பெருக்கல் 7 கூட்டல் 2 பெருக்கல் 7. இதை பண்ணால் இப்போ 400 பெருக்கல் 7 எவ்வளோ வரும், 2800 வரும். 0 பெருக்கல் 7 0 தான், 7 பெருக்கல் 2 இல்லை, 2 பெருக்கல் 7 14. இப்போ விடை 2814. சரியா, இதுக்கு அடுத்து உள்ளது பண்ணுமா, 752 752 பெருக்கல் 3. இதை பண்ணணும்னா இதை எப்படி பிரிக்கணும், 7 போட்டு 7 கடித்த எத்தனை இலக்கம் இருக்குது, 2 இலக்கம் இருக்குது, அப்போ 2 0 5, 5 கடித்த எத்தனை இலக்கம் இருக்குது, 1 இருக்குது, அப்புறம் வந்து அப்புறம் 2, 2க்கு அப்புறம் எதுவுமே இல்லை, அதனால் போடலாம் பெருக்கல் 3. சரியா, இப்போ இதை எப்படி பிரிச்சுலாம், 700 பெருக்கல் 3 கூட்டல் 50 பெருக்கல் 3 கூட்டல் 2 பெருக்கல் 3. சரியா, சரியா இருக்குன்னா 700 பெருக்கல் 3, 50 பெருக்கல் 3, 2 பெருக்கல் 3. இப்போ இதில் விடையணும், 700 பெருக்கல் 3ங்கிறது 3 பெருக்கல் 7 21, அப்போ 2100 வரும், 3 பெருக்கல் 5 15, அப்போ 150 வரும், 3 பெருக்கல் 2 இல்லை, 2 பெருக்கல் 3 6. இப்போ இதை நீ வந்து என்ன பண்ணலாம், கூட்டி பார்த்தீங்கன்னா என்ன வரும், 2256 வரும், 2256 வரும். சரியா, இப்போ நான் விடை செலவு 3 6 1 15 93 நம்ம, சரியா, இப்போ இதில் கொடுக்கப்பட்ட எல்லா பயிற்சியும் நம்ம செஞ்சாச்சு. சரியா.